வணக்கம் மேட்ரிக்ஸ் எல்லாருக்கும் நன்றுங்க. இப்போ கடந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா நம்ம டாப் கெய்னர் டாப் லூசர் மோஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க ஸ்கிரிப்ட், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டாப் Nifty 50 டாப் கெய்னர் டாப் லூசர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஓடுற குதிரை எடுத்து நம்ம மேட்ரிக்ஸை வச்சு எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்கோம். அதாவது 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லியும் ஒரு 500 to 1,000 ரூபாய் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி இந்த பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ், அப்படி எங்கெங்கே எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை 1 by 1 அண்ட் டெக்னிக்கலாக பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன நிஃப்டியோட 50 டாப் கெய்னர் Nifty 50 இருக்க டாப் கெய்னர் டாப் லூசர் எடுக்கலாம், F&Oவில் இருக்கிற டாப் கெய்னர் டாப் லூசர் எடுக்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் எடுக்கலாம், நியூஸ் பேஜஸ் ஸ்கிரிப்ட் எடுக்கலாம். இதெல்லாம் எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, nseindia.com போயிடுங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். nseindia.com போயிட்டிங்கன்னா லைவ் மார்க்கெட் இருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் மெனக்கிற வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் டைம் மட்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, மார்னிங் வந்ததும் 9 ஃபஸ்ட்டு காமனாரி இன்புட் நம்ம எடுப்போம். சரிங்களா, இங்கேயே எல்லாம் இருக்குது பாருங்கள், டாப் 10 கெய்னர் லூசர். சரிங்களா, இப்போ வந்து வேரியாக இருக்கும். ஆக்சுவலாக ONGCயில் வந்திருக்கும். காலையில் 9:30-9:35 எடுத்துருங்க தப்பு, ஏன்னா 9:30 இன்புட் எடுப்போம். ஏன்னா மார்க்கெட் 9:15 தானே ஓப்பன் ஆகுது, 9:00 இன்புட் எடுப்போம். அதனால் 9:30 எடுத்துருங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இதுவும் எடுத்து பண்ணலாம். ஏதோ 2 ஸ்கிரிப்ட் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட், ஏதோ 2 ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எல்லா ஸ்கிரிப்டும் இதில் வேலை செய்யுங்கிறது என் தனிப்பட்ட கருத்துங்க. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே, இந்த மைட்ரிட்சி பற்றின அனைத்து விவரங்களும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டிருக்கோம். இது நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்க அதனால இது சூட் ஆகும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா வீக்லி க்ளோசஸ் இருக்குது. மற்ற எந்த அவாய்ட் பண்ண சொல்ல மினிமமாக பண்ணிக்க, ஒரு நாளைக்கு 100 ஷேர் பண்ணுறீங்கன்னா கம்மியாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறக்கு வேண்டி இது இன்றைக்கி மட்டும் ஷூட் ஆகிற விஷயம் கிடையாது. நீங்கள் இதை வந்து ஏன்னா டாப் லூசர் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நம்ம NSCயில் கொடுக்க தான் போகிறோம். அதே மாதிரி நம்ம லைஃப் லாங்கில் நம்ம ட்ரீட் பண்ண தான் போகிறோம். அதனால் இது இன்றைக்கி சம்மந்தப்பட்டமான விஷயம் கிடையாது. சரிங்களா, நீங்கள் எப்போவுமே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இந்த ஸ்கிரிப்டை நான் எப்படி செலக்ட் பண்ணுங்கிற விஷயம் நான் பார்த்துட்டேன். 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன், 1000 ரூபா டெய்லி கிடைக்குங்கிற இது ஒரு பேராசி தூண்டுற விஷயம் நினச்சி கிடைக்க. வேறு 1000 ரூபாங்கிறது 600-700 ரூபா கிடைச்சாலும் லக்கு தானே. சரிங்களா, நமக்கு தேவை பணம், அது ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ட்ரேடிங்கிற பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறோம். அதை போட்டு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம நோண்டி பார்க்க அவசியமில்லை. ஒரு சிங்கிள் இன்புட்டில் இது அழகாக பண்ணலாங்கிறது என்னோட தனிப்பட்ட விஷயங்க. இது பண்ணுறக்கு மைட்ரேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் வேணுங்க. அந்த மைட்ரேட்ஸ் ஆப் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மைட்ரேட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மைட்ரேட்ஸுங்கிறது என்ட்ரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மெத்தடுங்க. இது கேன் கிடையாது, எலியட் கிடையாது, பிவோட் கிடையாது, எதுவும் கிடையாது. இது ஒன்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தட். ஓகேங்களா, இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் மைட்ரேட்ஸுங்கிற நேமில் இருக்கும். சரிங்களா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைம் மட்டும் சொல்லிடுறேன், நம்ம வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பிஸ்னஸும் கமிட்மெண்ட் பேஸ்ட் பிஸ்னஸும் பண்ணுறதில்ல. அது இதை வச்சுட்டு யாராச்சும் பண்ணாலும் நாங்கள் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப் ஒன் டைம் பேமெண்ட் லைஃப் டைம் ஃப்ரீயில் தான் இருக்குது. நீங்கள் அதை வாங்கிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இந்த லிங்க்கு இது எப்படி ஒன் டைம் பேமெண்ட் லைஃப் டைம் ஃப்ரீனா நீங்கள் எலிஜிபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 1 டைம் ஃபீஸ் வாங்கிட்டு லைஃப் டைமாக உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிடுவோம். அந்த 1 டைம் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3,500ங்க. சரிங்க, இங்கே 2020 பிளான் இருக்குது. 2020 பிளானுக்கு லிமிட் போகும். அப்புறம் மினிமம் ப்ரோக்கரேஜில் தராங்க. ப்ராக்கெட் ஆர்டருக்கு கவர் ஆர்டருக்கு 20 டைம்ஸ் லிமிட் போகும். மொபைல் ஆப் இருக்குது, டெஸ்க்டாப்பு, அப்புறம் ஏன்ட் மெட்டா எல்லாம் கொடுக்குறாங்க. இதில் பற்றின விவரங்கள் வேணால் இந்த கஸ்டமர் சப்போர்ட் டீம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே லிங்க் வரும். லிங்க்கில் கஸ்டமர் சப்போர்ட் டீம் வரும், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போது ப்ராஜெக்ட்டுக்கு போகிறோம். நம்ம ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணணும். நான் வந்து நிஃப்டி டாப் 10 கெய்னர் டாப் 10 லூசர்லேருந்து எடுத்து பண்ணுறேன். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, இதில் போய்ட்டு இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். எங்கேன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், எத்தனை மணிக்கு எடுத்துருக்கேன், 9:41க்கு நம்ம டீம் மெம்பர் அமைச்சிருக்காங்க. ஜீலு, ஜெட் ஏர்வேஸ், லூபின், டிஸ்டிவி, எஸ் பேங்க்கு, ICC இதெல்லாம் வந்திருக்கு. சரிங்களா, DHFL இது முதல்ல 2 இருக்க ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணால் போதும். சரிங்களா, அதே மாதிரி இதில் டாப் லூசரில் யாருக்கா கெயில், NTPC, அதானி போட்டு இன்ஃப்ராட்டில். NTPC அவாய்ட் பண்ணுறீங்களா, ஓகே, அவாய்ட் பண்ணிட்டு அதானி போட்டு கூட எடுத்துக்கலாம். NTPC மூவ்மெண்ட் ஆகாது, ஒரு 300 ரூபா இருக்கிற ஸ்கிரிப்ட் மூவ்மெண்ட் ஆகுனா அதானி போட்டு எடுத்துக்கலாம், இன்ஃப்ராட்டிலும் கூட எடுத்துக்கலாம். அது நான் லைவ் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி இப்போது நம்ம இங்கே வருவோம். இன்றைக்கி மார்க்கெட் மைனஸ் தானே, மைனஸ் ஓகே லூசர் எடுத்துக்கோமா. இங்கே சாரிங்க அதுக்குள்ளே என்எஸ்சியில் போயிடுச்சு. ஓகே மார்க்கெட் மைனஸ் மைனஸில் ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு லூசர் ஸ்கிரிப்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இங்கே மார்க்கெட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போதுன்னா டாப் கெயினருக்கு கொடுங்க, இல்லை டாப் கெயினர் டாப் லூஸில் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம். அந்த ஸ்கிரிப்ட்டு வந்து உங்கள் ஃபேவரட் ஸ்கிரிப்ட் இருந்தால் அது நீங்கள் ஒரு 2-4-5 நாள் செக் பண்ணியிருந்தால் அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு நல்லாவே உபயோகமாக இருக்குங்க. அதனால தான் நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம், பேப்பர் டேட் பண்ணிட்டு லைவ் டேட் கான்னு சொல்கிறேன். பேப்பர் டேட் பண்ணுறது கூட நீங்கள் இது ஈக்குட்டி தானே, ஒரு ஷேர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா ஓகே கெயில் நேராக போயிடுவோம். கெயில் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்கிரிப்ட் எடுத்துங்க, நல்லாவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் உங்கள் ஃபேவரட் ஸ்கிரிப்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா கெயில் கெயில் என்ன இருக்குது ஓகே கெயிலோட 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ப்ரைஸ் எடுக்கணுங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். 334.70. நேராக நம்ம ஆப்புக்கு போயிருங்க, இந்த மைடிஎச்சி ஆப்புக்கு கெயில்னு டைப் பண்ணுங்கள். இது கெயிலுங்கிற நேமெல்லாம் முக்கியம் கிடையாது, இது ஒரு ஸ்கேல் மாதிரிங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்கேல்னால் தராசு மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வெயிட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது வெயிட் காட்டும். அதே மாதிரி நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது அந்த மாதிரி வேலை செய்யும். அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா, அது மேத்தமெட்டிக்கல் மெத்தட். ஒரு ஸ்கிரிப்ட் 300 இருக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் 100 இருக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் 500 இருக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் 600 இருக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் 900 கூட இருக்கலாம். சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி இது கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேவா முதலே சொன்ன மாதிரி இது இப்போதைக்கு மட்டும் இல்லைங்க, இது எப்போவுமே சூட் ஆகும். ஓகே கால்குலேட் கொடுத்துருங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் நார்மல் வால்டைலுங்க. நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் ஹை வால்டைல். சரிங்களா இங்கேயே கொடுத்துருக்கோம் கரண்ட் மார்க்கெட் டாப் கெயினர் டாப் லூசர் மிட் கேப் ஸ்கிரிப்ட் எஃப் அண்ட் ஓ ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து ஹை வால்டைலில் போடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். கொடுத்துருங்க கால்குலேட் கொடுத்துருங்க. கால்குலேட் கொடுத்தோன்னா உங்களுக்கு அழகான பாக்ஸ் ஒன்று வருங்க. அந்த அழகான பாக்ஸில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா அளவு பார்க்கக்கூடாது, நம்ம ரிஸ்க் எவ்வளோன்னு பார்க்கணும். ₹3.86 நம்ம டார்கெட்டு, ₹5.70. இது ஃபஸ்ட் டார்கெட்டு, இது செகண்ட் டார்கெட்னு வந்துடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா 334 இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் 1ல் என்ன நடக்கும்னா பையும் ஆகலாம் செல்லும் ஆகலாம். அதான் 336க்கு மேலே பையும் ஆகலாம், 332 கீழே செல்லும் ஆகலாம். நீங்கள் ரெண்டுக்கு தயாராக இருக்கணும். 2 ஆர்டரும் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் நீங்கள் போட்டு வச்சிடணும். ப்ராக்கெட் ஆர்டர் கவர் ஆர்டர் நீங்கள் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சது சப்போஸ் பையோ ஆச்சுன்னா செல்பியில் ஸ்டாப்லாஸு, சப்போஸ் பையோ ஆகவே இல்லை செல்பியில் ஆச்சுன்னா பையோ ஸ்டாப்லாஸ். இது டார்கெட் வச்சுக்கலாம். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, எனக்கு இது டார்கெட்டே போகுதுன்னு நினச்சிங்கனாலும் இங்கேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ரிஸ்க்கு நம்ம எப்படி அரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் ஒரு நாளைக்கு எனக்கு ₹300 தான் ரிஸ்க் தாங்க முடியும், ஆனால் எனக்கு ஒரு ₹500 வந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரிஸ்க்குங்கிறத எடுத்துங்க. ரிஸ்க்குங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, பையப்போ செல்பிலோ ரெண்டுக்கு இடையில் இருக்கிற ஸ்டாப் லாஸ் மட்டும் தான். ₹3.86 ஒரு நாளைக்கு நான் ₹300 ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே போட்டிருந்தோம். சரிங்களா அந்த ₹300 போட்டுட்டு 300 டிவைடட் பை ₹3.86 ₹3.86 கொடுத்துருங்க. 78 ஷேர் நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். 78 ஷேர் நீங்கள் வாங்கணும் விற்கணும். சரியா அப்போது நீங்கள் இந்த கெயிலை வந்து என்ன பண்ணுறீங்க, 78 ஷேர் வாங்கணும். ரைட்டா ஓகே நேராக போயிடலாம். எந்த ரேட்டுக்கு மேலே வாங்கணும் நான், சரி 36க்கு மேலே நீங்கள் வாங்கணும். சரியா 36ங்கிறது ஒரு 10 பைசா 20 பைசா ட்ரிகர் பாயிண்ட் வச்சுக்கங்க. அதே மாதிரி செல்பிலோக்கும் 10 பைசா 20 பைசா மேலே ட்ரிகர் பாயிண்ட் வச்சுக்கங்க. ஸ்டாப் லாஸை ஒரு 10 பைசா 20 பைசா கீழே போடுங்க. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னா சப்போஸ் மார்க்கெட் ஜம்ப் ஆனாலும் உங்களுக்கு மினிமம் லாஸோட வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா ஈக்குவிட்டியும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அதனால் ஒரு 2 ஷேர் 3 ஷேர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலே நீங்கள் போட்டு வைக்கும் போது என்னன்னா அதுலேருந்து நீங்கள் அந்த லாஸ்லேருந்து தவிர்க்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 336 மேலே பை, 336 80 வச்சுக்கலாமா, 80க்கு மேலே பைய போ. சரிங்களா 336 80 32 கீழே செல்லா, நமக்கு எவ்வளோ கீழே செல்லு 32.70 கீழேன்னா 50 கீழே செல்லு. எவ்வளோ லோ வந்திருக்கு, ஒரு விசா டிக்கர் பாயிண்ட் வைக்க சொன்னா இல்லையா, 80 லோ வந்திருக்கு. ஸோ செல்பிலோ ஆகலை, பைய பாயிருக்கா. 336 60 80ன்னு வச்சுக்கோ, 80 பைய பாயிருக்கு. ஓகே 336 80 இந்த இடத்துல பயோவாக இருக்குங்க. 36 50 37 50 வரைக்கும் போயிருக்கு. சரி இது டார்கெட் போயிடுச்சா அப்படின்னு பார்த்தா ஆன் தி வே டு டார்கெட்டுங்க. சரிங்களா 340.90. சரி இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு நான் டார்கெட்டாக அரைவ் பண்ணிக்கிறேன். ஏன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மார்க்கெட் முடிய போதில் மணி முடிஞ்சுது. சரிங்களா அப்போ க்ளோஸ் ப்ரைஸை நான் டார்கெட்டாக எடுத்துக்கிறேன். சரியா அப்படி பார்க்கும்போது 340.40 இங்கே பாருங்கள் 340.40. சரி இங்கிருந்து இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹3.40. சரிங்களா அப்போ 77 ஷேர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. 78 ஷேரு 78 ஷேரு இன்ட்டு ₹3.40 நமக்கு டார்கெட் வந்திருக்கு க்ளோசிங் டைமில். ஸோ என்னாச்சு, ஆமாம் ₹265 தான் நமக்கு ப்ளஸ் வந்திருக்கு கெயிலில். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கெயில் போட்டுடலாமா? சரி, ஓகே. கெயில் 265 தான் ப்ளஸ் ஆகிருக்கு. நான் க்ளோசிங் டைமில் என்ன இன்புட் இருக்கோ நான் வீடியோ பண்ண வந்துட்டேன், அதனால் என்ன ப்ரைஸ் இருக்கோ போட்டுடலாம். கெயில் இதுக்கு தாங்க டைம் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலும் யூஸ் ஆகும்ல. ஸ்டெப் ஒன்னே ஆயிடுச்சு, ஸ்டெப் ஒன்னில் பையப்போ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸ்டெப் ஒன் பையப்போன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது 336.80க்கு மேலே பை 336.80க்கு மேலே பை. ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? 332.50ன்னு வச்சுக்கலாம். 70ன்னு இருக்குது, 50ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது விஷயம் டிகர் பாயிண்ட் வச்சுக்கலாம்ல. 332.50. ஓகே, ஓகே. நமக்கு டார்கெட் வந்து 6 ரூபா போகலை, நமக்கு 3 ரூபா 40 பைசா தான் டார்கெட் போயிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸை நான் எடுத்துட்டேன். ஓகேவா? சரி, நமக்கு 265 ரூபா மித்தெல்லாம். இது செகண்ட் என்ட்ரி நம்ம போகவே இல்லைல்ல. சரி, அதை நான் விட்டுறேன். பைய போக மட்டும்தான் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போது 265 ரூபா நமக்கு க்ளோசிங் டைமில் ப்ளஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும்? 265 ரூபானா 1165 ரூபா. இது கணக்கு போகிறத பெரிய விஷயம் போல இருக்குது. 1165 ரூபா ஆயிருக்கும். ப்ரோக்கரேஜில் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ப்ரோக்கரேஜ் கூட இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் 2020 பிளானில் கூட இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிங்களா? ஓகே, அடுத்த ஸ்கிரிப்ட். நம்ம டாப்பு கெய்னரில் எடுத்தோமா லூசரில் எடுத்தோமா? கெயிலுங்கிறது டாப் லூசர். இங்கே பாருங்கள், டாப் லூசரில் எடுத்துருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், டாப் லூசரில் எடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து டாப் கெயினரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். எடுத்துக்கலாம். இதுலேயே நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 வீடியோஸ் ஜென்ரலாக பார்த்துட்டு போயிடலாமா? அதான் நீ போட்டு என்ன நடந்துன்னு பார்ப்போம். கிராஃப் மட்டும் பார்த்துக்கலாம், நான் கால்குலேட் பண்ணி சொல்ல டைம் ஆயிரும். நான் இது ஒரே வேலையாக முடிச்சிடும். ரெக்கார்டுங்கிறது வேறு, இது நான் ஜென்ரலாக உங்களுக்கு காட்டுறேன். அதான் நீ போட்டால் என்ன வரமாட்டேங்குது? அதானி ஸ்பெல்லிங் தப்பாக போட்டணும். ADANI ADA DI வந்திருக்கா? சரி சரி, போட்டு ஓகே. இது இந்த ஸ்கிரிப்ட் என்ன இருக்குது? சப்போஸ் நீங்கள் 9:15 இன்புட் கொடுத்துருந்தீங்கன்னா சரிங்களா, இங்கேருந்து அப்படியே மேலே போயிருக்கு. மேபி எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்கு? 87 to 91 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 ரூபா மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் இதுக்கு கீழே தான் ஸ்டாப் இருக்கும், ஸ்டாப் அடிக்கல, மறுபடியும் மேலே போய் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். இன்ஃப்ராட்டல் அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க, நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். சரிங்களா? இன்ஃப்ராட்டல் ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் டவுன் இல்லை, அதுக்காக. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். அதான் இதெல்லாம் பார்க்கவே வேண்டாங்க. இன்ஃப்ராட்டெல்லாம் அழகாக டார்கெட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 309 லோ பாருங்கள், 299. அப்படியேங்கப்பா, ஆல்மோஸ்ட் 10 ரூபா கொடுத்துருக்கு, நமக்கு டார்கெட் வந்திருக்கோம். சரிங்களா? 3 ஸ்கிரிப்ட் எடுத்துங்க, இப்போ அதோடு நிறுத்திக்கங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. சரிங்களா? 3 ஸ்கிரிப்ட்டுக்கு மேலே போக வேண்டாம். அதில் உங்கள் ஃபேவரட் ஸ்கிரிப்ட் எதாவது வந்தால் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்கிரிப்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது டாப் கெய்னர். இங்கே பாருங்கள், டாப் கெய்னர். இந்த இன்புட் எடுக்கப்பட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:41. ஐயோ வர மாட்டேங்குது. 9:41 தெரியுதுங்களா? 9:41க்கு இங்கே எடுத்துருக்கு. சரிங்களா? ஜீலு ஜெட் ஏர்வேஸ். சரி, ஜீல் பார்த்துருவோமா? ஜீல் இதோட இன்புட் எவ்வளோ? 9:15 இன்புட்டு 414.80. ஓகேவா? இங்கே போயிருங்க. ஜீல் 414.80 கொடுத்தோம்னா ஹை வால்டைல் கொடுத்துருங்க, கால்குலேட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா 416க்கு மேலே போய் 12 கீழே செல். ரைட்டா? 416க்கு மேலே போய் 22 ஒரே டார்கெட்டில் போயிடுச்சு, அடுத்த காம நேரத்துலேயே போயிடுச்சு. இதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியிருக்க முடியாதுங்க. அதை நான் வந்து டார்கெட் போயிடுச்சுங்கிறக்கு வேண்டி நான் வந்து சொன்னாலும் அது தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக போயிருக்காது. என்ன ரீசன்னா, நீங்கள் இதை பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி நீங்கள் அங்கே போகிறக்குள்ளே அந்த டார்கெட் ரீச் ஆகிடுச்சு காம நேரத்தில். ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணல, இருந்தாலும் டார்கெட் போயிடுச்சு. ஓகே, நம்ம நேர்மையாக இருந்துக்கலாம். எதுக்கு பிரச்சனை? அப்புறம் இதுலேயும் எப்படி ட்ரேட் பண்ணுவேன், ப்ரூஃப் ஒன்று அப்படிப்பீங்க கமெண்டில், அது தெரியும், அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, ஜெட் ஏர்வேஸ், நேராக ஜெட் ஏர்வேஸ் போயிடலாம். அடுத்த ஸ்கிரிப்ட் ஜெட் ஏர்வேஸ் தானே இருந்தது, அதையும் செக் பண்ணிடலாம். அடுத்த ரெண்டாவது ஸ்கிரிப்ட் வந்து ஜெட் ஏர்வேஸ். ஒரு 2 ஸ்கிரிப்ட் 3 ஸ்கிரிப்ட் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ 1 or 2 ஸ்கிரிப்ட் எடுத்துங்க போதும் சரிங்களா. ஜெட் ஏர்வேஸ் ஜெட் ஏர்வேஸ் அடுத்த ஸ்கிரிப்ட் டாப் கெய்னர், அது ஆமாம் கெய்னர். ஜெட் ஏர்வேஸ் எடுத்துட்டோம். அதோட காமன் நேரம் இன்புட் எடுத்துக்கலாம் 142.40 சரிங்களா. ஜெட்டு ஏர்வேஸ் 142.40 கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்துருங்க. எல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி ஐவோல்டைல் தான். கால்குலேட் கொடுத்துருங்க. கால்குலேட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அழகான பாக்ஸ் வரும். என்னடா அழகானு நீயே சொல்லிக்கிற வரதான் இருக்குங்கிறீங்களா? சரி ஓகே. ₹2.52 ரிஸ்க்குங்க. பையப்போ 143.60. $20 டாக்ரஸுங்க 80க்கு மேலே. 141.10 சார். 141 ஸ்டாப்லஸாக அரே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இதில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நான் முதலே சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். 143க்கு மேலே போயிருக்கா, 143க்கு போயிருக்கா, இல்லை 141 கீழே வந்திருக்கா, செல் பிலோ ஆகிருக்குங்க. அடுத்த கேண்டிலே செல் பிலோ ஆகிருக்கு, ஆனால் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு சரிங்களா. செல் பிலோ ஆயிடுச்சு, அதுதான் சொல்கிறேன். இமீடியட்டாக நீங்கள் போட்டு வைக்கணும் சரிங்களா. போட்டு வச்சா மட்டும் தான் நடக்கும். அப்போ செல் பிலோ 38.75 வரைக்கும் வந்திருக்கு சரிங்களா. அப்போது இதில் செகண்ட் ஸ்டெப் நடந்திருக்கு 38.75. அடுத்த கேண்டில் உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் கிட்ட, அதுக்கு மேலே பை பண்ணியிருந்தீங்கன்னா 43க்கு மேலே பை பண்ணியிருந்தீங்கன்னா அதே 41 ஸ்டாப்லாஸு. 44 வரைக்கும் தான் வந்திருக்கு. இங்கேயே போயிடுச்சு எனக்கு டார்கெட்டு 53.75. இங்கேயே ₹10 போயிடுச்சுங்க பாருங்கள். 38.75 வச்சுருக்கு. வச்சதுக்கப்புறம் இங்கேருந்து ₹10 போயிருக்கு. இதுன்ற 2 வெயிட் பண்ணுவோம் இல்லையா, ₹10 போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் போட்டு வச்சுருந்தா மட்டும்தான் இந்த ட்ரேடெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா. இந்த 38.75 வந்தது அடுத்த காமன் நேரத்தில் வந்திருக்கு. 5 minutes வச்சு பார்க்கலாமா? உங்களுக்கு ஆர்டர் போடுற டைம் இருக்குமான்னு தெரியல, கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டு தான் இருக்குது. 9:50 சரி 15 9:15 இங்கே 9:30 9:15 இங்கே வந்துடுச்சு. நம்ம 9:30 க்ளோஸ் ப்ரைஸ் எடுப்போம் ரைட்டா. எடுத்துகிட்டே வரேன். 160 ஜெட் ஏர்வேஸாக பார்த்துட்ருக்கோம். 142 ஓகே. ஓ 169 வரைக்கும் போயிருக்கா. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 38 இங்கே வந்திருக்கு 12 மணி. இங்கே தான் ஃபஸ்ட் கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது. சாரி 9:15 ஓப்பன் ஆகிருக்கு. இந்த காமனாக கேண்டில் இருப்போம். 142.40 தான் இன்புட்டாக கொடுத்தோம். 38 எப்போ வந்துச்சு? 39 38.75 அடுத்த 10 நிமிஷத்தில் வந்திருக்கு. நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு சரிங்களா. வாய்ப்பு இருந்திருக்கு. அதுக்கு ஸ்டாப்லாஸ் போட்டு வச்சுருப்பீங்க, டபுள் டார்கெட் போட்டு வச்சுருப்பீங்க சரிங்களா. 53 இமீடியட்டாக போயிடுச்சு. அது 10:20 தான் போயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம டார்கெட் போயிடுச்சா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாப்லாஸ் ஹிட்டு. சரி, நம்ம இதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிறத கால்குலேட்டரில் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ₹2.50 ரிஸ்க்கு. நம்ம டெய்லி ₹300 ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். டிவைட் பை ₹2.50 எவ்வளோ ஸ்டார்ட் ரிஸ்க்கு நமக்கு? ₹2.52 119 ஷேர் நீங்கள் பண்ணணும் சரியா. 119 ஷேர் நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க. ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிருச்சு. அப்படியே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 119 ஷேர் × 2 அப்போ எவ்வளோ ஆச்சு? 119 × 2 சரிங்களா. அப்போ 120 வச்சுக்கோங்க. 120 × 2 போட்டிங்கன்னா 240 ஷேர் பண்ணணும் சரிங்களா. 240 ஷேர் நீங்கள் பண்ணணும். இங்கே நம்ம ஆல்ரெடி ₹300 லாஸ் ஆகிருக்கும். இந்த ஏரியாவில் ₹300 லாஸ் ஆனதுக்கப்புறம் 240 ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா 53 தாராளமாக ₹6 தாராளமாக போயிடுச்சு. ஓகேவா, அப்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்து 240 ஷேர் இன்ட்டு எவ்வளோ வந்திருக்கு? 3.70 வச்சுக்கலாம். 3 6 ரூபானே வச்சுக்கோங்க ரவுண்டாக. ஏன் போயிட்டு கசகசன்னு போட்டால் அங்கே கால்குலேட் பண்ண 6 ரூபா 240 ஷேருக்கு 1430 வருது. சரி, நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம டார்கெட் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக சரிங்களா. நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? ₹300 லாஸ் ஆகிருக்கு ரைட்டா. ஏன்டா ஃபஸ்ட் டார்கெட்டுக்கே நீங்கள் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ வந்து ₹2.52 சரி ₹2.52 போட்டு பார்ப்போம். ₹600 அட்லீஸ்ட் ₹3 வச்சுக்கோணுங்க, தப்பு இல்லை. ₹720 வந்திருக்கு சரிங்களா. ₹3 ₹720 3 × 2 3னா ₹6. ₹6 போட்டால் ₹1440 மைனஸ் நம்ம ஃபஸ்ட்டு லாஸ் பண்ணியிருப்போம்ல ஒரு ₹500 வச்சுக்கோமே, ₹940 ப்ளஸ்ஸுங்க சரிங்களா. ₹500 நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த என்ட்ரியில் ஃபஸ்ட் என்ட்ரியில் லாஸ் ஆகிருக்கும்ல, ₹338.75 வந்திருக்கு, லாஸ் பண்ணிட்டோம். அது அப்படியே பையப் ஆயிடுச்சு, நம்ம பை பண்ணி டார்கெட் புக் பண்ணிட்டோம். அது எல்லாமே நீங்கள் எடுக்கிறது எல்லாமே ஓடுற குதிரை. அதனால் கரெக்டாக 2 ஸ்கிரிப்டை கால்குலேட் பண்ணி 9:45 நீங்கள் ரெடியாக இருக்கணும் சரிங்களா. ரெடியாக ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணணும். 10:50 டார்கெட் போயிடுச்சு, 1 hour தான் சரிங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸலில் போட்டு போயிடலாம், அப்போ நாளைக்கு கேட்பீங்க இது என்னது ஜெட் ஏர்வேஸ். ஓகே, ஜெட் ஏர்வேஸு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டாப்லாஸ் கிட்ட என்ன எவ்வளோ கீழே செல்கிறோ 141 மேலே 141 கீழே செல்பிலோ ஸ்டாப்லாஸு 143 60 144 வச்சுக்கலாம் ஓகேங்களா. ₹3 நமக்கு ₹2.52 ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சு, ₹2.52 ஸ்டாப்லாஸ் ஹிட்டு ஓகேங்களா. இதை போட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2 தான் நமக்கு என்ட்ரியாக இருக்குது. ஸ்டெப் 2 வந்து நம்ம ஸ்டாப்லாஸ் கிட்ட நான் ரெட் கலர் போட்டேன். ஸ்டெப் 2ல் என்ன ஆயிருக்குன்னா 144.60 143.60 143.60 ஒரு ₹20 வச்சாலும் $143.90 சரி $144 வச்சுக்கிறேன். பையப்போ ஸ்டாப்லாஸ் $141 வச்சுக்கிறேன். ஓகே, நமக்கு டார்கெட் வந்து எத்தனை டைம் வெயிட் பண்ணுவோம் சரிங்களா. டார்கெட் வந்து எவ்வளோக்கு வெயிட் பண்ணுவோம், 3 ₹6 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ₹7 மேலே வருது, நான் ₹6 ரவுண்டாக பண்ணியிருக்கேன் சரிங்களா. டார்கெட் ₹6 ரீச்டு சரிங்களா. ஃபஸ்ட் என்ட்ரி லாஸ் ப்ராஃபிட்டு லாஸ்ன்னு இங்கே ஒன்று இருக்கு இல்லையா. ஃபஸ்ட் என்ட்ரி லாஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருந்ததுன்னா ₹340 ₹300 வரும். நான் ₹500 போட்டுறேன். ஓகே, இதுக்கு வந்து ₹1440 வந்திருக்கு. ஓகே, நமக்கு ₹940 வந்திருக்கு. இங்கே ₹900 ஆட் பண்ணால் $2,900 வேண்டாங்க, ₹900 ரவுண்டாக போட்டுக்கலாம். ₹930 போட்டுக்கிறேன், ரவுண்ட் ஆயிடும்ல. ₹935 போட்டோம்னா ₹935 எவ்வளோச்சு ₹2,500 எல்லாமே கம்மியாக போட்டிருக்கேன், அதிகமாகலாம் போடல. இது ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை பார்த்துட்டு இது மாதிரி தெரிஞ்சு நீங்களும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வாங்க சரிங்களா. எல்லா ஸ்கிரிப்டையும் செக் பண்ணுங்கள். நமக்கு தேவைப்படும் அது என்எஸ்சியில் கிடச்சா என்ன, எம்சிஎக்ஸில் கிடச்சா என்னங்க, நம்ம அதை கரெக்டாக பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா. ஓகேங்க, தேங்க்யூங்க, பாய்ங்க, ஹாப்பி ட்ரேடிங். இந்த வீடியோ பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸையும் பார்க்க மாட்டாதீங்க, எல்லா லிங்க்கையும் பாருங்கள்.